டிசம்பர் 6 1992 ஆண்டு ஒட்டுமொத்த ஊடகமும் இந்தியாவுடைய மிகப்பெரிய இராணுவமும் காவல்துறை அதிகாரிகளும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நாளில் நாமெல்லாம் ஒரு செய்தியை ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு செய்தியை கேட்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டோம். 450 ஆண்டுகள் நிலைத்திருந்த அந்த பாபர் மஸ்ஜித் தகர்க்கறியப்பட்டது. இந்துத்துவவாதிகளால் தரைமட்டமாக்கப்பட்டது. நீதிமன்றத்திற்கு கொடுத்த அந்த வாக்குறுதியெல்லாம் காற்றில் தூக்கி எறிந்துவிட்டு நாங்கள் அங்கே செல்வதே பஜனை பாடுவதற்காக என்பதை நீதிமன்றத்திற்கு சொல்லிவிட்டு பஜனை என்பது கடப்பாறைகளால் மட்டுமே செய்யப்படும் என்று அங்கே நிரூபித்து காட்டியிருக்கின்றார்கள். இந்த ஜனநாயகத்துடைய அத்தனை தூண்களும் இந்தியாவில் தனைக்குழுவை சந்தித்தது. ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் இந்த நாட்டின் ஜனநாயகத்தின் மீதும் ஆளுகின்ற காங்கிரஸ் கட்சியின் மீதும் ஜனநாயக அரசியல் கட்சிகள் மீதும் தொடர்ச்சியாக நீதிமன்றத்தை நம்பியிருந்த அத்தனை மக்களும் மிகப்பெரிய ஏமாற்றத்திற்கு ஆளாக்கப்பட்டோம் என்கிற ஒரு கவலை அவர்களுக்கு ஏற்பட்ட நாள். பாபர் மஸ்ஜித் போராட்டம் என்பது அல்லது பாபர் மஸ்ஜித் பிரச்சனை என்பது முஸ்லிம்களுக்கும் இந்துக்களுக்குமான பிரச்சனை அல்ல. ஏனென்றால் ஒட்டுமொத்த இந்துக்களும் தங்களுடைய கவலையை அன்று பகிர்ந்தார்கள். இந்த தேசத்தை நேசிக்கின்ற, இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய ஒற்றுமையை நேசிக்கின்ற, இந்த நாட்டில் ஜனநாயகம் தலைத்திருக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற இந்த நாட்டு மக்களுக்கு மத்தியிலே மத வேறுபாடு இன்றி சகோதரத்துவத்தோடு வாழ வேண்டும் என்று எண்ணுகின்ற ஒவ்வொரு இந்திய குடிமகளும் இதை ஒரு அவமானகரமான செயலாக அன்று பார்த்தார்கள். ஆக இது இந்து முஸ்லிம்களுடைய பிரச்சனை அல்ல. இந்த நாட்டில் ஜனநாயகத்தை ஒட்டுமொத்தமாக முடக்க நினைக்கின்ற, ஜனநாயக விரோத சக்திகளாக செயல்படுகின்ற, மதசார்பற்ற அந்த கோட்பாடுகளுக்கு குழிதோண்டி புதைக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற இந்த அயோக்கியத்தனமான ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார கூட்டத்திற்கும் ஜனநாயக சக்திகளுக்கும் நடக்கக்கூடிய மிகப்பெரிய போராட்டம். இந்த நாட்டில் உண்மையை நேசிக்கின்றவர்களுக்கும் பொய்யை நேசிக்கின்றவர்களுக்கும் மத்தியில் நடக்கக்கூடிய போராட்டம். இந்த நாடு ஜனநாயக நாடாக திகழ வேண்டும் என்று நேசிக்கின்றவர்களுக்கும் இந்த நாடு சர்வாதிகாரத்தை நோக்கி செல்ல வேண்டும் என்று எண்ணுகின்ற கோழைகளுக்கும் மத்தியில் நடக்கக்கூடிய போராட்டம். இந்த போராட்டம் நிச்சயமாக ஜனநாயக சக்திகள் வெல்லும் என்பதை நான் இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்று கடப்பாறையால் பாபர் மசீத் இடிக்கப்பட்டது. நீதிமன்றங்கள் முஸ்லிம்களை பேனாக்களால் கூத்தி குதறிய வரலாற்று சம்பவம்தான் பாபர் மசீதுடைய ஒட்டுமொத்த வரலாற்று சம்பவமும். உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதிகள் இவ்வாறு சொன்னார்கள், பாபர் மசீத் என்பது முஸ்லிம்கள்தான் ஏறத்தாழ 450 வருடங்களாக சொந்தமாக அவர்கள் அங்கே தொழுகை நடத்தி கொண்டிருந்தார்கள். பாபர் மஸ்ஜிதுடைய அந்த இடத்திற்கு கீழே அகழ்வாய்வு செய்யப்பட்ட போது அங்கே ஒரு கோயில் கிடையாது. ஏனென்றால் இந்துத்துவவாதிகள் அங்கே கோயில் இடிக்கப்பட்டு அங்கே மஸ்ஜித் கட்டப்பட்டதாக தொடர்ச்சியாக அவர்கள் தங்களுடைய பொய் பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள்.
வழக்குகளிலும் அதை தொடர்ச்சியாக முன்வைத்தார்கள். முஸ்லிம்களிடத்தில் ஆவணம் இருக்கின்றது, வரலாற்று சான்றுகள் இருக்கின்றது, எல்லாமே இருந்தாலும் கூட உச்ச நீதிமன்றம் சொன்னது நம்பிக்கையின் அடிப்படையில் இதை இந்துக்களுக்கல்ல இந்துத்துவவாதிகளுக்கு ஒப்படைக்கின்றோம் என்கிற ஒரு செய்தி என்று சொன்னது. எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனத்தை நாம் இந்த நாட்டில் எதிர்கொண்டு கொண்டிருக்கின்றோம். நம்மை பார்த்து சொல்கின்றார்கள் இவர்கள் ஜனநாயகவாதிகள் கிடையாது என்று சொல்கின்றார்கள். நம்மை பார்த்து சொல்கின்றார்கள் இவர்கள் தேச விரோத சக்திகள் என்று சொல்கின்றார்கள். நம்மை பார்த்து சொல்கின்றார்கள் இவர்கள் மத சார்பு உள்ளவர்கள் என்று சொல்கின்றார்கள். ஆனால் இந்த நாட்டில் மத சார்பு உள்ளவர்கள் யார், இந்த நாட்டில் ஜனநாயகத்தை நம்பக்கூடியவர்கள் யார், இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை போற்றக்கூடியவர்கள் யார், நீதிமன்றத்துடைய தீர்ப்பு எங்களுக்கு எதிராக வந்தால் அந்த தீர்ப்பை நாங்கள் குப்பையில் போடுவோம் என்று சொன்ன அயோக்கியர்களுக்கு ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கு சொந்தமான அந்த நிலத்தை எடுத்து கொடுத்திருக்கின்றது. கொடுத்தது மட்டுமல்ல, அரசு மத்திய அரசு நிறுவ வேண்டும், ஒரு ட்ரஸ்ட் உருவாக்கப்பட வேண்டும், அந்த ட்ரஸ்ட் உடனே கோயில் கட்டுவதற்கான ஆயத்த வேலைகளை செய்ய வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் சொன்னது. நீதிமன்றத்துடைய வேலையா இது கோயில் கட்ட வேண்டும் என்று சொல்வதெல்லாம்? எங்களுடைய உரிமை பறிபோனது என்று முஸ்லிம்கள் நீதிமன்றத்தை அணுகின்ற போது நீதிமன்றங்கள் அயோக்கியத்தனமாக எங்களிடம் இருந்து பிடுங்கி அதை கொடுத்து விட்டு அந்த இடத்தில் 3 மாதத்திற்குள் ஒரு ட்ரஸ்டை அமைத்து அங்கே கோயிலை கட்ட வேண்டும் என்று சொல்வது சரிதானா? நீதிமன்றத்துடைய வரலாற்றில் இதுவரையும் இல்லாத அளவிற்கு எந்த நீதிபதிகளும் கையெழுத்து போடாத ஒரு நீதிமன்ற தீர்ப்பு இந்திய வரலாற்றில் இருக்கும் என்றால் அந்த தீர்ப்பு பாபர் மசீதுடைய தீர்ப்பு தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இந்துத்துவவாதிகள் எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள், நாம் தொடர்ச்சியாக ஏமாற்றப்பட்ட சமூகம் என்பதால் அவர்கள் இதற்கு மேல் போராட மாட்டார்கள் என்று எண்ணிக்கொண்டார்கள். அவர்கள் நம்பிக்கை இழந்து விடுவார்கள் என்று எண்ணிக்கொண்டார்கள். ஆனால் இன்றைய தினம் எஸ்டிவி கட்சி இந்தியா முழுவதும் பல்வேறு இடங்களில் தங்களுடைய போராட்டங்களை ஜனநாயக அடிப்படையில் இன்று நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். 1992 பிறந்தவர்கள் இன்று எஸ்டிவி கட்சியில் உறுப்பினர்களாக இருக்கின்றார்கள், பாப்புலர் ஃப்ரண்டுடைய அமைப்பில் உறுப்பினராக இருக்கின்றார்கள். அவர்கள் பிறக்கும் போதே அவர்களுக்கு ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கின்றது. என்ன செய்தி என்றால், உனக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக நீ தொடர்ச்சியாக போராட வேண்டும், நீ அந்த அநீதிக்கு எதிராக போராடி நீ நீதியை பெற முடியும் என்கிற அந்த நம்பிக்கையை அவரிடத்தில் விதைத்திருக்கின்றார்கள். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இங்கே இப்பொழுது கூடியிருக்கக்கூடிய இந்த கூட்டம் குழுமியிருக்கின்றது. அன்புள்ள சகோதரர்களே, எங்களுடைய நம்பிக்கை வீணாகாது. மக்களுக்கு மத்தியிலே நாங்கள் வரலாற்று உண்மைகளை சொல்லிக்கொண்டே இருக்கின்றோம். நீங்கள் மறக்கக்கூடாது என்கிற செய்தியை நாங்கள் தொடர்ச்சியாக முன்வைத்துக் கொண்டிருக்கின்றோம். வரக்கூடிய அடுத்த தலைமுறை நீதிக்காக போராடி அதே இடத்தில் பாபர் மசித் இடிக்கப்பட்ட அதே இடத்தில் பாபர் மசித் மீண்டும் கட்டப்பட்டு அங்கு பாங்கோலி நடத்தப்பட்டு அங்கு தொழுகையும் நடத்தப்படும் என்கிற அந்த நம்பிக்கையை ஊட்டிக் கொண்டே இருப்போம். இது உரிமைக்கான ஒரு போராட்டம். இந்த உரிமைக்கான அந்த போராட்டத்தில் நீதிமன்றங்கள் மட்டும் நம்மை ஏமாற்றவில்லை, ஜனநாயக அமைப்புகள் மட்டும் ஏமாற்றவில்லை, அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் மட்டும் ஏமாற்றவில்லை நம்மை. ஜனநாயக சக்திகள் என்று அதிகாரத்தில் இல்லாத போராட்ட அமைப்புகளும் நம்மை தொடர்ச்சியாக ஏமாற்றிக் கொண்டுதான் இருக்கின்றது. பாபர் மசீத் இடிக்கப்பட்ட போது காங்கிரஸ் உடைய அரசு நரசிம்மராவ் என்ன வாக்குறுதி கொடுத்திருந்தார்? இடிக்கப்பட்ட போது வெளியே வந்த நரசிம்மராவ் அழுது கொண்டே வெளியே வந்து சொன்னார், மீண்டும் அதே இடத்தில் முஸ்லிம்களுக்கு பாபர் மசீத் கட்டி தரப்படும் என்று சொன்னார். அந்த வாக்குறுதி எங்கே சென்றது? ஒட்டுமொத்த ஜனநாயக சக்திகளும் என்று பேசினார்கள், அரசியல் சார்ந்தவர்களும் அரசியல் சாராதவர்களும் என்று பேசினார்கள். அத்தனை பேரும் எங்களிடம் ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தார்கள், முஸ்லிம்கள் இன்று ஏமாற்றப்பட்டு விட்டார்கள், இது தேசிய அவமானம் என்று சொன்னார்கள், ஜனநாயகத்துடைய இழுக்கு என்று சொன்னார்கள். இந்த இடத்தில் மீண்டும் முஸ்லிம்களுக்கு அங்கே அரசே முன் நின்று மஸ்ஜித் கட்டி கொடுப்பதுதான் நீதம் என்று சொன்னார்கள்.
அன்று சொன்னவர்கள் எல்லாம் இன்று மாறி போய் விட்டார்கள். அன்று சொன்னவர்கள் எல்லாம் இன்று 2019 உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பு வருகின்ற போது அப்பா பிரச்சனை எல்லாம் முடிஞ்சது என்று சொன்னார். நீங்கள் விட்டு கொடுத்து விட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. அரசியல் கட்சி, ஜனநாயக கட்சி, அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளும் முஸ்லீம்களை சமாதானப்படுத்துவதற்கு முயற்சி செய்தார்கள். எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. முஸ்லீம்கள் இதற்கு பிறகு ஒற்றுமையாக முஸ்லீம்களும் இந்துக்களும் வாழ்வதற்கான ஒரு வழிவகையை உச்ச நீதிமன்றம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது என்று ஜனநாயக சக்திகள் சொன்னார்கள். யார் வாக்குறுதி கொடுத்தார்களோ அவர்கள் மாறிவிட்டார்கள். யார் உங்களோடு துணை நிற்பம் என்று சொன்னார்களோ அவர்கள் மாறிவிட்டார்கள். யார் உங்களுடைய மஸ்ஜிதை அதே இடத்தில் கட்டித்தருவோம் என்று சொன்னார்களோ அவர்கள் மாறிவிட்டார்கள். நாங்கள் ஒருபோதும் மாற மாட்டோம். நாங்கள் மீண்டும் கட்டும் வரை எங்களுடைய போராட்டம் தொடர்ச்சியாக இருக்கும். இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கின்றது? ஜனநாயக சக்திகள் சில பேர் இன்னும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள், இன்னும் இந்த போராட்டம் ஏன் என்று கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். போராடவில்லை என்றால் பாபர் மஸ்ஜித் அந்த விஷயத்தில் உன்னுடைய போராட்டம் வெற்றி பெறவில்லை என்றால் அல்லது போராடவில்லை என்றால் உன்னுடைய ஈமானையே அவர்கள் பறித்து விடுவார்கள். ஏன் விட்டு கொடுத்துட்டு போகலாமே அப்படின்றான். என்ன நடந்துட்டு இருக்குது? இதையும் சில முஸ்லீம்கள் நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள். ஒரு மஸ்ஜித் தானே, விட்டா போதும் என்கிற எண்ணம் பல பேருக்கு இருக்கின்றது. இன்னும் அந்த பழைய கதையே பேசிட்டு இருக்கணும். 28 வருடத்துக்கு முன்னால் நடந்த சம்பவங்களை ஏன் பேசிக் கொண்டிருக்க வேண்டும் என்று பலரும் பேசுகின்றார்கள், எண்ணுகின்றார்கள். ஆனால் நீங்கள் தவறு இழைக்கின்றீர்கள். உங்களுடைய இழந்த உரிமைக்காக நீங்கள் போராடவில்லை என்றால் எல்லா உரிமைகளையும் நீங்கள் இழக்க வேண்டியது வரும். இந்த RSS என்பது, இந்த சங்க பரிவார அமைப்பு என்பது உங்களிடத்திலிருந்து மஸ்ஜிதை மட்டும் பிடுங்குவது அவருடைய நோக்கம் அல்ல. உங்களுடைய ஈமானையே அழித்தொழிப்பதுதான் அவருடைய நோக்கம் என்பதை நீங்கள் மறந்துவிடாதீர்கள். இப்பொழுது மதுராவில் கை வைத்திருக்கின்றார்கள். காசியுள்ள மஸ்ஜிதுக்கு எதிராக இது கோவிலுடைய சொத்து என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். மதுராவில் இருக்கக்கூடிய அந்த ஷாஹி மீசுகா மஸ்ஜிதில் இன்றைய தினத்தில், இன்னைக்கு தினத்தில் நாங்கள் என்ன செய்வோம்? அங்கே அந்த மஸ்ஜிதில் போய் கிருஷ்ணனுடைய சிலை வைப்போம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்போ அவருடைய நோக்கம் என்பது ஒரு மஸ்ஜிதை இழந்து விட்டால் விட்டுவிடுவது கிடையாது. மூணு மஸ்ஜிதை விட்டு கொடுத்தாலும் விடமாட்டார்கள். 3000 மஸ்ஜித் அல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மஸ்ஜிதும் தரைமட்டமாக்கப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம். இந்த நோக்கத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஜனநாயக சக்திகள் உங்களை ஏமாற்றும். அவர்களிடம் நீங்கள் ரொம்ப உஷாராக வந்து இருக்கணும். ஆக நாங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய போராட்டத்தை ஒரு நாளும் கைவிட போவது கிடையாது. அதே இடத்தில் மீண்டும் மஸ்ஜித் கட்டப்படும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.